கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்குதத்த செய்தி, கிறிஸ்மஸ் நற்செய்தியும் அதே நேரத்தில் ஒரு வாக்குதத்தமாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்றார். அதுதான் ஏசாயாவின் புஸ்தகம் 9 உள்ள சிறப்பான ஆண்டவருடைய பெயர்களில் ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தின் பெயர் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர், நான் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே காணும்படி செய்வேன் என்று சொல்லி கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு நற்செய்தியாகவும் வாக்குதத்துவமாகவும் கொடுக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகிய தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் வாக்கு தந்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட. அதில் விசேஷமான ஒரு பெயர், அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால், அல்லது சிறப்பான அம்சம் என்று சொன்னால், அவர் அதிசயமானவர் என்பதாகும். ஆமேன். அதிசயம்னா என்னங்க? அதிசயம் அதிசயநாதனெல்லாம் பேர் வச்சுக்கிறோம் இல்லையா. அதிசயம்னு சொன்னால் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டது, தொழில்நுட்பங்களுக்கு அப்பாற்பட்டது, ஆச்சரியமான ஒரு காரியம், எதிர்பாராத காரியம், நடக்கவே நடக்காது என்று சொல்லி நினைத்த வேளையிலே நடந்த ஒரு காரியம் சம்பவம்தான். அல்லது அருமையான காட்சிகளாக இருக்கலாம், அருமையான ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆச்சரியம் தருகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளைத்தான் நாம் வண்டர்ஃபுல் என்று சொல்லுகிறோம், வண்டர் என்று சொல்லுகிறோம். There are 7 wonders in this world என்று சொல்லி நம்ம சரித்திரத்திலே புஸ்தகத்திலே வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே 7 அதிசயமான காரியங்கள் என்று சொல்லி, ஒன்று நம்ம நாட்டில் இருக்கிற தாஜ்மஹால் கூட, அண்ட் பாரிஸில் இருக்கிற ஒரு ஏஃபில் டவர், அப்புறம் நயாகரா நீர்வீழ்ச்சி, அமெரிக்காவில் இருக்கிற நயாகரா நீர்வீழ்ச்சி, இன்னும் பாபிலோனிலே தொங்கும் தோட்டங்கள், சைனா மதில் சுவர்கள் என்று சொல்லி அநேக இன்னும் கூட wonderful things are there in this world என்று பார்க்குறோம். அநேக அதிசயமான காரியங்கள், இயற்கைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காரியங்கள், விஞ்ஞானத்துக்கும் மருத்துவத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை தான், ஒரு நிகழ்வுகளை தான், நிகழ்ந்தவைகளை தான் அவைகள் அதிசயமானவைகள் என்று சொல்லுகிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது, நடக்குமா இனிமே நடக்காது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லாமா? ஐ எம் த வண்டர்ஃபுல் காட் என்று சொல்லுகிறார். ஐ வில் டூ வண்டர்ஸ் இன் யுவர் லைஃப் என்று சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எப்படி, எப்பொழுது, எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் வணங்குகிற இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவதற்கு ஒரு காரண கர்த்தாவாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. தின்பண்டங்களோ, புது ஆடைகளோ, அல்லது நிகழ்ச்சிகளோ கூட அல்ல, அதனுடைய கதாநாயகர் இயேசு கிறிஸ்து அல்லவா. அந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் சாதாரண தச்சனுடைய மகனாய் பிறந்தவரா, அல்லது அவர் சாதாரண இன்னுமாய் புனிதராக நல்ல சமூக தலைவர் என்று சொல்றாங்க, நல்ல தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று சிலர் சொல்கிறாங்க? இல்லை அருமையானவர்களே, அவர் மனுஷகுமாரனாய் அவதரித்த தேவன், தேவனுடைய குமாரன். அதை நாம் முதலாவதாக யாராயிருந்தாலும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும், தைரியமாக உற்சாகமாக மற்றவர்களுக்கு சொல்லலாம், நான் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன், அவர் தேவனுடைய குமாரன், மனுஷனாக இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக அவதரித்தார், நம்முடைய பாவத்தை அழிக்கும்படியாக, சாபத்தை முறிக்கும்படியாக, ரட்சிப்பை வழங்கும்படியாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரும்படியாக, நித்திய ராஜ்யத்திற்கு நாம் மறித்தாலும் வழிகாட்டும்படியாக அந்த இயேசு மனுஷகுமாரனாய் அவதரித்தார். ஆனால் அவர் தேவன், அவர் அதிசயமானவர் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து ஆழமாய் மனதிலே பதித்து கொண்டு மற்றவர்களுக்கும் தைரியமாய் சொல்ல நம்மால் முடியும், நம்மால் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே. சரி,
அப்படிப்பட்ட தேவகுமாரன் ஏன் அப்படி அதிசயமானன்னு சொல்றீங்க அப்படின்னு மறுபடியும் நீங்க கேட்கலாம். அப்போ பிறந்த இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையான அருமையான உற்சாகமான மகிழ்ச்சியை தருகிற சம்பவங்கள் தான் நம்முடைய வீட்டில் நடக்கிற சபையிலே நடக்கிற கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் தான், நல்லது தான். அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்ட அதிசயமானவர், அவருடைய பிறப்பிலே அவருடைய கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே நடந்த அந்த அந்த காலகட்டத்திலே நிகழ்ந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது இவைகள் அதிசயமான காரியங்கள் என்று சொல்லி நிச்சயமாய் சொல்ல முடியும். அவர் அதிசயமானவர் என்று நாம் சொல்ல முடியும். எப்படிப்பட்ட அதிசயமான நிகழ்ச்சிகள் நடந்தது என்று நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, முதலாவதாக நான் சொல்வது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 600 வருடங்களுக்கு முன்பதாக 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏன் 1000 வருடங்களுக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாக, அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உரைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் அப்படியே நடந்தேறின என்பதை நாம் ஆணித்தரமாக ஹிஸ்டாரிக்கலி சயின்டிஃபிக்கலி நாம் நிச்சயமாய் உலகத்துக்கு சொல்ல முடியும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஏசையா 7:14 நாம் வாசிக்கும் பொழுது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார். இருளிலே பாவம் என்கிற இருளிலே திக்கு தெரியாத, மரணத்துக்கு பின் என்ன நடக்கும், எங்கு போவோம் என்று அறியாத இருளிலே நடந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தரும்படியாக மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற நற்செய்தியை அன்றைக்கே 1000 வருடங்களுக்கு முன்பதாக 600 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசல் மூலமாய் தேவன் உரைத்ததை நாம் பார்க்க முடியும். ஏசையா 9:6 இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தினும் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் 600 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. எரேமியா 23:5-6 நாம் வாசிக்கலாம். ஏசையா அதே ஏசையா மறுபடியும் 11:1 2 சாமுவேல் 7:12-13 நாம் வாசிக்கலாம். இப்படி பல பல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார், எதற்காக பிறப்பார், எங்கு பிறப்பார், என்ன நடக்குமார், பிறப்பதனால் என்ன நோக்கங்கள் என்பது குறித்து திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், விசேஷமாக மீகா புஸ்தகம் 5:2 வாசிக்கிறேன். மீகா 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்கள் நான் பெத்லஹேம் என்று சொல்லுகிற அந்த ஊராகும். கிறிஸ்து பிறந்த அந்த இடத்தை நானும் என் மனைவி 2 பிள்ளைகளும் 1995 உண்மையாகவே கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் பெத்லஹேமில் இருந்தோம். ஹல்லேலூயா! இது எங்கள் கண்கள், 2 கண்கள் இன்று பேசிக்கொண்டிருக்க என்ற 2 கண்கள் அந்த இடத்தை கண்டது. அந்த எக்ஸாக்ட்லி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லையா, அப்படியே அவர் சொன்ன இயேசைய சொன்ன சாரி மீகா சொன்ன பிரகாரமே, மீகா தீர்க்கதரிசி சொன்னதின் பிரகாரமே அந்த எப்ராத்தா என்னப்பட்டது அந்த அவருடைய மறுபெயர் பெத்லஹேமே. பெத்லஹேமிலே இந்த பெரியவர் ஆளப்போகிற, உலகை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், உன்னிடத்திலிருந்து பிறப்பார், உன்னிடத்தில் பிறப்பார் என்று ஆணித்தரமாக சொன்னதை நாம் உணர முடியும், அறிய முடியும். அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் நிகழ்ந்தது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். வேறு எந்த மனிதனுடைய பிறப்பை குறித்தோ, வேறு எந்த தலைவருடைய பிறப்பை குறித்தோ, வேறு எந்த தீர்க்க தரிசனுடைய பிறப்பை குறித்தோ, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய பிறப்பை குறித்து இவ்வளவாய் தெள்ள தெளிவாக எக்ஸாக்ட்லி ஸ்பெசிஃபிக்கலி சொல்லப்பட்டது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியினால் பிறப்பார், உரைத்தபடி பிறப்பார் என்பது அப்படியே நிகழ்ந்தது. ஒரு பெரிய அதிசயம். லூக்கா மத்தேயு சுவிசேஷங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்தந்த இடத்துல அவர்கள் மத்தேயு லூக்கா எழுதியிருப்பாங்க, இப்படி ஏசையா தீர்க்கதரிசினால் உரைத்தது நிகழ்ந்தது, எரேமியா தீர்க்கதரிசினால் உரைத்தது நிகழ்ந்தது என்று சொல்லி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! வாய், ஏன் அப்படியாக எழுதினாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அல்ல, மனுஷன் மனுஷன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன், நமக்காக பிறந்த தெய்வன் என்று சொல்லி உலகிற்கு ஆணித்தரமாக அறிவிக்கும்படியாக இந்த அதிசயங்கள்
அவர் பிறப்பின் பிறப்பிற்கு முன்னாலேயே நடந்தது என்று நாம் பார்க்க முடியும். ஆக இன்றைக்கு நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு அதிசயமானவர், அதிசயமாய் தீர்க்கதரிசி உரைத்தபடி பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தூதர்களில் குறிப்பாக கேப்ரியல் தூதன் வந்து நற்செய்தியை கொண்டு போகிற ஒரு மெசஞ்சர், அவன் தூதன். அப்படியாக அவன் வந்து யார் யாருக்கெல்லாம் தோன்றினார் என்று நாம் மத்தேயு லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே யோசேப்புக்கு தோன்றினார், மரியாளுக்கு தோன்றி நற்செய்தியை உன்னுடைய வயிற்றிலே பரிசுத்தாவினால் உற்பவித்து தேவனுடைய குமாரன் உன்னதகுமாரன் பிறப்பார் என்று சொன்னார். யோசேப்புக்கு பயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். மேய்ப்பர்களுக்கு நள்ளிரவில் தோன்றி நற்செய்தி அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். சகரியாவுக்கு அந்த நாட்களில் உனக்கும் பிறக்கும், உன்னுடைய உறவினராகிய மரியாளுக்கும் பிறக்கும் என்று சொன்னார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது எந்த தேவ தூதனாவது யாருக்காவது இப்படியாக தோன்றி இயேசு கிறிஸ்து பிறப்பதை சொல்லியிருப்பாங்களா? அவங்க பிறப்புறதை சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த தலைவருக்கோ தீர்க்கதரிசிக்கோ. ஆனால் காபிரியல் தூதன் மூலமாக இப்படிப்பட்ட தோற்றங்கள் எச்சரித்தது, அறிவுறுத்தது, வழிநடத்தினது யாருக்குமே நடந்திராத ஒரு பெரிய அதிசயம் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். அதுவும் குறிப்பாக நள்ளிரவிலே சாதாரண ஏழை எளிய அந்த மேய்ப்பர்களுக்கு வான தூதருடைய சேனை, திரளான சேனை ஒரு பாடல் பாடி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் வாழ்த்து பாடலை நற்செய்தியாக பரப்பினார்கள், பாடினார்கள் என்று பார்க்கும் பொழுது முதலாவது இசைக்குழு, பாடகர் குழு அங்கதாங்க வானத்தில் தோன்றினது. எவ்வளவு பெரிய அதிசயம்! அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் அதிசயப்பட்டு பூரித்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, எங்களுக்கு வானத்தில் மேய்ப்பர்கள் திரளாய் தோன்றி பாடினாங்களே, கண்ணார கண்டார்கள், அவர்களை போய் அறிவித்தார்கள் என்று பார்க்குறோம். அவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை உடையவர் தான் நாம் வணங்குகிற, கிறிஸ்மஸை கொண்டாடப்படுகிற கதாநாயகனாக இயேசு கிறிஸ்து என்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பெட்ராத்தில் நடந்தது, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்ற நியூஸ் எப்படியோ கேள்விப்பட்டு யோசேப்பு அவளை தள்ளிவிட ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தான், மனதுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தான், ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார். ஆனால் அந்த வேளையில் தேவதூதன் அவளுக்கு தோன்றி, ஐயப்படாதே, பயப்படாதே, அவளை சேர்த்துக்கொள், அவள் வயிற்றிலே பிறப்பது இரட்சகர் இயேசு, பாவத்தை நீக்கி இரட்சிக்கிற தேவன் அவர், நீதான் இந்த உலகத்திலே பூமிக்குரிய தகப்பனாக இருக்க வேண்டும், மரியாள் பிறப்பதற்கும் அந்த இயேசுவை வளர்ப்பதற்கு நீதான் பூமிக்குரிய தகப்பன் என்பதை அந்த தேவத்துவன் தோன்றி சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் சொன்ன கன்னிகையாகிய இவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவன் பயந்த போதிலும் கூட அவன் யோசேப்புக்கு அதிசயமாய் அந்த செய்தியை சொன்னது, முன்னதாகவே அறிவித்தது ஒரு அதிசயம். அது மாத்திரமல்ல, பாருங்க, மரியாள் கன்னிகை திருமணமாகாத நிலையில, நிச்சயதார்த்தம் மாத்திரம் செய்யப்பட்ட அந்த நிலையில அவள் கன்னியாக இருந்தாள். கன்னியாக இருந்தாலும் அநேகர் பலவிதமான கள்ள தொடர்புகள் மூலமாய் குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் எந்த மனுஷனும் நான் அறியேனே, இது எப்படியாகும் என்று தேவதூதனை பார்த்து கேட்டாள். அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கன்னி வயிற்றிலும் பிறப்பார், அவர் நினைத்தால் எங்கு எப்படி பிறக்க செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவளை திடப்படுத்தினான் என்று நாம் பார்க்குறோம். அது பெரிய அதிசயமல்ல, ஒரு கன்னி வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தது ஒரு பெரிய அதிசயம். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி வயிற்றிலே பிறந்தது அதிசயத்திலும் அதிசயம். சரி, வான சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவங்க ஆராய்ச்சி படுகிறவர்கள், அந்த நாட்களிலேயே அவங்க அஸ்ட்ரானமர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள மெசபடோமியா என்ற தேசத்திலே வாழ்ந்து வந்தவர்கள். அவர்களுக்கு என்ன வந்தது? இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு. ஆனால் யூதருக்கு ராஜாவாக, உலகத்துக்கு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவர் பெத்லேகமில் பிறப்பார் என்ற செய்தி அவர்களுக்கு, யூதேயாவில் பிறப்பார் என்பது அவர்களுக்கு தெரிந்து கொண்டாங்க. ஆராய்ச்சி செய்து பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்தாங்க. அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? எங்கோ இருக்கிற வான சாஸ்திரிகள் பெத்லேகமுக்கும் மெசபடோமியாவுக்கும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த தேசத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்தது அதிசயம். அதன் பிறகு அவர்கள் உணர்த்தப்பட்டு அந்த சரியான நேரத்தில் புறப்பட்டு வந்தாங்க, யூதேய தேசத்துக்கு வந்தாங்க, பெத்லேகமில் போனாங்க. பெத்லேகமில் எப்படி போனாங்க?
ஒரு விண்வெளி நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. சரியாக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த தொழுவத்திற்கு நேராக அந்த நட்சத்திரம் அவளை வழி நடத்தி நின்றது. அது காட்டினது இந்த இடத்துல தான். அது நின்ற பொழுது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், போய் பாருங்க, தொழுங்க என்று சொல்லி உணர்த்தினது பிரகாரம் அந்த நட்சத்திரம் தோன்றினது. ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? யாருக்காவது நடந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தகத்தில் வாசித்திருக்கீங்களா? சரித்திரத்தில் வாசித்திருக்கிறீங்க? ஆனால் அப்படியே நடந்தது. வான சாஸ்திரிகள் கண்டு தொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து பொன் வெள்ளைப்போடும் தூப வர்க்கத்தை பரிசாக அந்த குழந்தை பாலகனுக்கு, குழந்தை இயேசுவுக்கு கொடுத்தது ஒரு பெரிய அதிசயம். எவ்வளவு பெரிய அறிஞர்கள், வான அறிஞர்கள் அங்கு சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள் என்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய அதிசயம் அல்ல. ஒரு சின்ன குழந்தை முன்ன ஏங்க சாஷ்டாங்கமாக விழணும்? இவர்தான் யூதருக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கு ராஜாதி ராஜாவை வரப்போகிறார் என்பதை உணர்ந்து அவள் தொழுது கொண்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அதிசயமானவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இப்படி பல நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து பிறந்தது அந்த பிறப்பின் நாளிலே அந்த கால கட்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிசயம் 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 என்று பார்க்கிறோம். அது சிந்தனைக்கு, கற்பனைக்கு, விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. அது மாத்திரமல்ல, இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சரித்திரபூர்வமாக மற்றும் தீர்க்க தரிசனம் மூலமாக, தீர்க்க தரிசனம் உரைத்தபடியும் ஆர்க்கியாலி தொல் பொருள் ஆராய்ச்சி மூலமாகவும் கூட நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். யாரும் இது வந்து கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வேற எந்த கதைன்னு சொல்ல முடியும். இட்ஸ் நாட் அ மித், இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இட் வாஸ் அ ட்ரூத். அது ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சத்தியமான நிகழ்ச்சிகள், அதிசயமானவைகள். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த கிறிஸ்மஸ் நாளில் சில பேர் துக்ககரமாய் இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், அன்பானவர்களை இழந்து போயிருக்கலாம், பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் பற்றாக்குறையில் இருக்கலாம். இவையெல்லாம் மாறி என்னுடைய சூழ்நிலை எப்படி மாறப்போகிற ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிசயமானவர், நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி இன்றைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிற நாளில் திடப்படுத்தி பலப்படுத்துகின்றார். வருகிற 2022 உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். என்னுடைய மகளே திருமணமாகி 7 வருடங்களுக்கு பிறகுதான் நாங்கள் ஊழியக்காரர்கள் ஜபங்கள் உபவாசங்கள் எல்லாம் இருந்தோம். ஒருவேளை டாக்டரே சொல்லிட்டார் மகளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது, தத்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் அதிசயமாய் ஒரு பாலகனை கொடுத்தார். ஹல்லேலூயா, பேரப்பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 4.5 வயசு. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கோ உங்கள் மகளுக்கோ யாருக்கோ இப்படியாக குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, உங்கள் கர்ப்பத்திலே கோளாறு அது எதுன்னு சொன்னால் கூட தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதியா அல்லது மற்ற வியாதிகள் என்னை துன்புறுத்தி அழித்து கொண்டிருக்கிறது, இனி சுகம் பெற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஏங்கி சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் அதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நானே பரிகாரியாகிய கர்த்தர் பரம வைத்தியர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை என்று சொல்லி விசுவாசிங்க, ஜெபியுங்க, கர்த்தர் அற்புதமாய் சுகம் இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான வழக்கிலே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று உங்கள் வக்கீல் சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற நீதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியை தருவார், வெற்றியை தருவார், அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் மகனுக்கு படிப்பு ஏறலை, இனி அவனுக்கு ஏறாது என்று சொல்லிட்டாங்களா? அவன் மூளை வளர்ச்சி அவ்வளவுதான் சொல்லிட்டாங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கூட அவர் மாற்றி ஒரு வல்லமையான ஒரு பிரபலமான ஆளாக மாற்ற அவர் வல்லவராய், அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மகளுக்கோ உங்கள் மகளுக்கோ இன்னும் திருமணம் ஆகவில்லை, தள்ளிக்கொண்டே போகிறது, எதுவும் சரியாக அமையலை என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் கலங்கி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நான் அதிசயத்தை செய்வேன் மகனே மகளே என்று உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ இன்டர்வியூக்கு போனங்க, ஒரு ஒன்றிலையுமே சக்ஸஸ் இல்லை, எல்லாம் தோல்வி, ஏமாந்து போயிருக்கேன், சோர்ந்து போயிருக்கேன், தற்கொலை எண்ணத்துக்கும் போயலாமா, வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று கசந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அதிசயமானவை நான் காணும்படி செய்வேன் மகனே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகின்றார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ப்ரமோஷனுக்கு எத்தனையோ தடைகள்,
எத்தனையோ தடைகள் வருகிறது, தடை செய்கிறவர்கள் இருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் சொந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் அதிசயத்தை இனிமேல் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சபை வளர்ச்சி இல்லையே, சபை எவ்வளவோ உண்மை உத்தமாக நான் உழைக்கிறேன், கடினமாக உழைக்கிறேன், ஏன் ஆண்டவர் அதிசயம் செய்யலை என்று கலங்கி போயிருக்கிற ஊழியக்காரருக்கும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன், சபை வளர்ச்சி அடையும், முதிர்ச்சி அடையும், பெருக செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொன்னான், யோபு 5:9 எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் வணங்குற ஆராதிக்கிற தேவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் நாமும் அதிசயமானது. அவர் அற்புதமானவர். அதிசயங்களை காணும்படி செய்வார். அவர் பிறந்ததெல்லாம் அதிசயம். அவர் பிறப்பின் நாளிலே, அந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இத்தனை காரியங்கள் நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. யார், எந்த மனிதருக்காவது, தலைவருக்காவது, தீர்க்கதரிசிக்காவது, எப்பேற்பட்ட புகழ்பெற்ற பெரிய அரசியல் தலைவர்களுக்காவது நிகழ்ந்திராத அதிசயங்களை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே தான் நாம் வாசிக்க முடியும். ஆக அதுக்காக தான் சொல்கிறேன், அவர் அதிசயமானவர், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் என்று இன்றைக்கு விசுவாசிங்க. 2 கண்டிஷன் தான் எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் என்று விரும்புகிற உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் கொடுக்கிற 2 நிபந்தனைகள் என்ன சொன்னார்? முதலாவதாக, அந்த அதிசயமான தேவனை, இயேசு கிறிஸ்துவை, உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்திலே, உங்கள் வாழ்க்கையில் அவரை முழுமையாக 100% விசுவாசித்து, இவர்தான் தேவன், இவர்தான் என்னுடைய என்னை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று உள்ளத்திலே அவரை பிறக்க செய்வதுதான் கிறிஸ்மஸ் பிறப்பின் வெற்றிகரமான ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாய் நமக்கு இருக்கு. இதுவரையும் இயேசு கிறிஸ்துவை நம்பாத, விசுவாசிக்காத, ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களோ கிறிஸ்மஸை கொண்டாடி நாம் மாத்திரம் போதாது, அவரை உள்ளத்தில் முழுமையாக ஏற்று மற்றவர்களை ஒதுக்கி, பாவத்தை ஒதுக்கி, பாவ செயல்களை ஒழித்து, பாவத்தின் சூழ்நிலையை வெறுத்து, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி, அவரை உள்ளத்தில் ஆண்டவரே நீர் இரட்சகராக, ஆளுநராக, தலைவராக எனக்கு மாறும், அதிசயங்களை செய்யும் என்று சொல்லும்போது அவர் அதிசயங்களை நிச்சயம் செய்வார். 2, யோசுவாவின் புஸ்தகம் 3:5 யோசுவா தங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்தம், சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தம் படுதல், சுத்திகரிக்கும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் விட்டு, இந்த நாளில் இந்த 2021 டிசம்பர் 2022 வரப்போகிறது, என் வாழ்க்கையில் அடுத்த வருடம் புதிய காரியங்கள், பெரிய காரியங்கள், அதிசயமானவர்கள் நான் காணும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொன்னால், நடக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் சொல்லிலே பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்கணும், உங்களுடைய வார்த்தைகளிலே பரிசுத்தம் இருக்கணும், உங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற செய்கை அல்லது ஊழியமோ எதுவாக இருந்தாலும் அதில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மற்றவர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் சுத்திகரித்து கொள்வோம், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவிக்கொள்வோம், பரிசுத்தம் பண்ணி கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நாளைக்கே உங்களுக்கும் அற்புதம் செய்வார், அதிசயத்தை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறவர் தான் நீங்களும் நானும் வணங்குகிற, கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் இதைத்தான் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியாய் உணர்த்தினார். ஆம், எனக்கு பிரியமானவளே, இனி அதிசயமே நடக்காதா என் வாழ்க்கையில் என்று சோர்ந்து போய், உழந்து போய், உடைந்து போய் இருக்கிற உங்களுக்கு அது சொல்ல, நான் அதிசயமானவர், அதிசயங்களை காணும்படி செய்வேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை மகனே மகளே என்று சொல்லுகின்றார். இன்றைக்கே பரிசுத்த பண்ணிக்கொள், நாளைக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை காணும்படி இந்த நாளிலும் மாத்திரமல்ல, வரும் நாட்களிலும், வரும் வருடத்திலும் செய்வாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். May God bless you and do great signs and wonders in your personal life, in your family, in your children's life, education, in your career, in your ministry. Hallelujah. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஊழியங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தொழிலுக்கு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த கிறிஸ்மஸ் நாளை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். அதிசயமானவர் பிறந்திருக்கிறார், அதிசயங்களை செய்யப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட உற்சாகமாய் கொண்டாடுவோம். மே காட் பிளஸ் யூ அண்ட் மே யூ ஹாவ் எ ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. மேரி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் அகெய்ன். காட் பிளஸ் யூ.